ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்னா ப்ரீட்ஸ் Unboxing அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த பாக்ஸ் வந்து more than uh, 20 days ஆகுது டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் ஆகுது இப்போ தான் நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் என்னென்ன ப்ரீட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கோபரா எடுத்திருக்கேன் பாண்டட் பேர் அசாம் கச்சுவா எடுத்திருக்கேன் அசாம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்டிவாட்டி கலிகோலா ப்ளூ எடுத்திருக்கேன் இந்த ஃபைவ் டிஃப்ரெண்ட் சென்னா ப்ரீட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுக்கிற ஃபிஷ்ஷு வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே சென்னா ப்ரீட்ஸ் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒண்டர்ஃபுல் கலெக்ஷன்ஸ் ஒரு யூனிக் ஸ்பீஷஸ் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கிறது எல்லாமே ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹாபியஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னா தெரியுமா தெரியலன்னு தெரியல பட் ஆனால் நிறைய பேருக்கு இப்போது தெரிய ஆரம்பிச்சிடுச்சு சென்னா பிரீட்ஸ் எல்லாம் சென்னாவில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அது எப்படி கேர் பண்ணணும் எப்படி வந்து சென்னாவை மெயின்டைன் பண்ணுன்ற நிறைய ரெஃபர் பண்ணி நிறைய பேர் நம்ம நம்ம சைட்லேயும் நிறைய பேர் இதை வச்சுருக்காங்க ஸோ நான் என்ன நினச்சேன்னா இது நார்த் ஈஸ்ட்டில் அதர் தான் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நினச்சேன் நம்ம சவுத் இந்தியாவிலேயே நிறைய பேர் இந்த ப்ரீட்ஸை வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம பையர்ஸ் நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கும்போது போது அவங்க நிறையா சஜஷன் கொடுக்குறாங்க ப்ரோ இந்த ப்ரீடு இருக்குது ஸோ அந்த ப்ரீடு இருக்குது என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அரிஸ்டோன் இருக்குது பிபூலி இருக்குது இந்த மாதிரி கோல்டு வாட்டர் ஃபிஷ்ஷே வச்சு நிறைய பேர் மெயின்டைன் இருக்காங்க ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க ஸோ இந்த ஃபிஷ்ஷை லைக் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்கிறவங்க தான் ஏன்னா இது ஒரு யூனிக் ஃபிஷ்ஷு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டிலாம் ரொம்ப கேர் பண்ணி நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் அதர் வெரைட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாகவே வந்து உங்கள் வாட்டர் டெம்பரேச்சருக்கே அது அடாப்ட் ஆகும் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது அசாம் கச்சுவா இது கோல்டன் கோப்ரா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியர் ஒன் ஃபீட் இருக்கும் இது வந்து பாண்டட் பேரு பேர் அதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவரில் இருக்குது இன்னொரு பெரிய கவரில் இருக்குது இது வந்து ஸ்டிவாட்டி கலிக்கோலா கலிக்கோலா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசாம் கச்சுவா லெப்பர் ஸ்டிவாட்டி கலிக்கோலா இதெல்லாம் வந்து ஸ்டிவாட்டி கலிக்கோலா நியர் ஒன் ஃபீட் வளரும் லெப்பர் கச்சுவாலாம் வந்து பார்த்திங்கன்னா டுவார்ஃப் வெரைட்டி மேக்ஸிமம் ஃபைவ் இன்ச் சிக்ஸ் இன்ச் வளரும் அதுக்கு மேலே வளராது இதுதான் அசாம் கச்சுவா இப்போ நம்ம கோல்டன் கோபுரா அன்பாக்ஸிங் பண்ணுவோம் அன்பேக் பண்ணி நான் உங்களுக்கு டிஸ்பிளே டேங்கில் விட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சைஸ் எவ்வளோ குவாலிட்டி இருக்குன்னு இப்போ நீங்கள் ஒரு ஃபிஷ் வாங்குறீங்க சென்னா பிரிட் வாங்குறீங்கன்னா முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அதனுடைய ஐயை தான் நீங்கள் பார்க்கணும் சென்னாவை பொறுத்த வரைக்கும் க்ளவுடி ஐயாக இருந்ததுன்னா அதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபிஷ்ஷு வாங்குறீங்க பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷாப்புக்கே போகிறீங்க சென்னா ப்ரீட்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அதனுடைய ஐயை மட்டும் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் க்ளவுடி ஐயாக இருந்ததுன்னா தயவு செய்து அந்த ஃபிஷ்ஷை வாங்காதீங்க நீங்கள் என்ன தான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த ஃபிஷ்ஷை காப்பாற்ற முடியாது ஐ கிளியராக இருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கிளியராக இருக்கணும் பாடியில் எந்த ஒரு பைட் டேமேஜோ எந்த ஒரு ஃபிசிக்கல் டேமேஜோ இருக்கக்கூடாது இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டம் அது கே ரெக்கவர் பண்ணுறது சேவ் பண்ணுறது ஸோ அதனால் அது மட்டும் பார்த்துங்க இதுக்கு நான் என்ன ஃபுட்டு ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெலல்ஸ் நான் வந்து ஃபீட் பண்ணலை ரா பிரான் போட்டுட்ருக்கேன் சிக்கன் ஹார்ட் போட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் பாயில்ட் எக் ஒயிட் யாக் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் இன்றைக்கி வந்து பாயில்டு எக் போட்டேன்னா நாளைக்கு எதுவுமே ஃபீட் பண்ண மாட்டேன் பண்ணி போட்டுருவேன் பாருங்கள் இதுதான் பிக் சைஸ் கோல்டன் கோப்ரா சான்ஸே இல்லைங்க சூப்பராக இருக்குது டேங்கில் விட்டால் உன்னே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அதனுடைய ஸ்விம்மை பா பாம் பண்ணி வர்றதை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கோல்டன் கோப்ரா நம்ம ஒரு டேங்குக்கே ஒரு லுக்கை கொடுக்குது இந்த ஃபிஷ்ஷு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கா ப்ரீடிங் பேர் பக்கா பாண்டட் பேர் அது ஸோ இன்றைய வரைக்குமே வந்து ஃபைட் பண்ணிக்கல தான் இருக்குது சைஸை பாருங்கள் மோர் தென் ஒன் ஃபீட் இது இது சென்னா கோல்டன் கோப்ரா ஸோ பாயில்டு எக் இன்றைக்கி கொடுத்தேன்னா நாளைக்கு நான் எதுவுமே ஃபீட் பண்ண மாட்டேன் என்னுடைய சென்னாஸ்க்கு எந்த ஃபிஷ்ஷுக்குமே நான் ஃபீட் பண்ண மாட்டேன் என்கிட்ட மோஸ்ட் ஆஃப் ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னா தான் இருக்குது இப்போதைக்கு நாளைக்கு எதுவுமே ஃபீட் பண்ண மாட்டேன் நாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரா ப்ரான் கொடுப்பேன் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து எதுவுமே ஃபீட் பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட்டு டே சிக்கன் நாட் கொடுப்பேன் இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுதான் என்னுடைய ஃபோர் ஃபீட் டிஸ்ப்ளே டேங்க் இந்த சென்னா கோல்டன் கோப்ரா ரிலீஸ் பண்ணிட்டுருக்கான் பாருங்கள் அது கிட்ட ஒரு கலர் ப்ளூ கலர் அதாவது அந்த பீகாக் ஃபெதர் ப்ளூ இருக்கும் பாருங்கள் அந்த கலர் வரும் அதில் சூப்பராக இருக்கும் கோல்டன் கோப்ரா அது ஸ்விம் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அதனுடைய டார்சல் ஃபின்ஸ் எவ்வளோ ஹை ஃபின்னாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஃபிஷஸ் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம டேங்க்கில் இருந்தது ஒரு மாதிரி நீங்கள் பிளான்ட் செட்டப் போட்டு ஹாரி பிளான்ட் செட்டப் போட்டு இல்லை ட்ரிஃப்ட்வுட் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வச்சு இந்த ஃபிஷ்ஷை உங்கள் டேங்க்கில் விட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிவா டி களி இப்போ நான் எடுக்கிற ப்ரீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அபவ் அதாவது மேக்சிமம் லாங் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கிற சைஸ் ஸ்டார்டிங் சைஸே வந்து ஃபோர் இன்ச்சஸ்க்கு மேலே தான் ஃபோர் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு மேலே தான் நான் எடுப்பேன் ஸ்மால் சைஸஸ் எடுக்கிறதில்ல அப்கமிங் ஸ்டாக்கில் என்னென்னா நான் இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோவா போட்டிருக்கேன் பிபுலி போட்டிருக்கேன் அரிஸ்டோனி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்டிவாட்டி கலிக்கொல்லா இந்த ப்ரீடும் எடுத்திருக்கேன் கம்மிங் வென்ஸ்டே வந்து ஃபிஷஸ் எல்லாமே அரைவாகுது ஸோ அதனுடைய ஸ்டாக்ஸ் ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுற எல்லாருமே வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம நியர் டூ கே கிட்ட வந்துவிட்டோம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது ஸோ டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்தது உடனே கிவ்அவே கான்டஸ்ட் இருக்குது ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கீப் சப்போர்ட் அவர் சேனல் ஸோ உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் டூ தௌசண்ட் கிவ்அவேவுக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ் இருக்குது நான் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இது வரைக்கும் கிவ்அவே கொடுத்தவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரியல நான் எதுவும் சர்ச் பண்ணலை என் என் மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது ஸோ டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த கிவவே நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன் சரி பார்ப்போம் ஸோ கீப் சப்போர்ட் மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் முடிச்சாச்சு இப்போது எல்லா ஃபிஷ்ஷஸையும் என்னுடைய டிஸ்பிளே டேங்க்கில் நான் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிவாட்டி கள்ளிக்கோலா அட்டகாசமான ஃபிஷ் இது கலர் பாருங்கள் அதனுடைய ஃபின்ஸு பாருங்கள் இதெல்லாம் ஹை ஃபின்ஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஃபிஷ் தான் இதாக வந்து மோர் தென் ஒன் ஃபீட்டுக்கு மேலே வளராது நியர் ஒன் ஃபீட் டுவெல் இன்ச் லெவன் இன்ச்சஸ் வரைக்கும் வளரும் இது வந்து பார்த்திங்கன்னா அசாம் கச்சுவா அசாம் கச்சுவாவுக்கும் நம்ம சவுத் இண்டியன் கச்சுவாவுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை லைட்டாக கலர் என்னென்ஸ் ஆகுது ப்ளூ ஷேட் லைட்டாக வருது அவ்வளோதான் நம்ம சவுத் இண்டியன் கச்சுவாவில் ப்ளூ ஷேடு வராது ஆரஞ்ச் டார்சல் பார்டர் வரும் அசாம் கஜ்வாவில் ஆரஞ்சு டார்க் சல்ஃபின் பார்டரும் இருக்குது அதே மாதிரி ப்ளூ ஷேட்ஸும் வருது இந்த சின்ன கண்டெய்னரில் விட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெப்பர் கோல்டன் கலர் கச்சுவா ரெண்டே ரெண்டு பீஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா புக்குடு சோல்ட் அவுட்டு கச்சுவா இப்போ அசாம் கச்சுவா நம்மகிட்ட ஒரு ரெண்டு பீஸ் இருக்குது சவுத் இண்டியன் கச்சுவா ஒரு பீஸ் இருக்குது இது வந்து கோபால்ட்டு ப்ளூ கோபால்ட்டு ப்ளூனால் இதில் ப்ளூ கலர் இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிக்காதீங்க கோபால்ட்டு கலர் அதாவது அந்த கோபால்ட்டு சொல்லுவாங்களே கோபால்ட்டு கலரில் தான் இருக்கும் ஃபிஷ்ஷு ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்கும் ஸ்கேல்டு பேட்டர்ன்ஸ் தான் டாட்டட் பேட்டர்ன்ஸ் கிடையாது கோபால்ட்டு ப்ளூ ஆனால் இது வந்து சைலண்ட்டாக இருக்கும் நம்ம எதாவது கிட்ட பண்ணோன்னா பயங்கர அக்ரசிவ் ஆகிடும் அவன் கோபால்ட்டு ப்ளூ டேங்க்கே புரோக்கன் பண்ணுற அளவுக்கு டேங்க்கில் போயிட்டு இடிச்சுப்பான் கொஞ்சம் சைலண்ட்டு தான் பட் ஆனால் நம்ம ஏதாவது அதை டிஸ்டர்ப் பண்ணோன்னா கொஞ்சம் அக்ரஸிவ் ஆகிடுவான் கோபால் டு ப்ளூ ஃபைவ் பீசஸ் எடுத்துருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே நம்ம இப்போ அன்பேக் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிச்சிட்டேன் யாருக்காவது இந்த ஃபிஷ்ஷில் ஏதாவது வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவைலபிளாக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன் இதுதான் கோபால் ப்ளூ ரியல் கோபால் ப்ளூ கலர் பார்த்துக்கங்க பெரிய கலர்ஸ்லாம் இருக்காது இதுதான் அதனுடைய ரியல் கலரு லைட்டாக வந்து நீங்கள் அதுக்கு நேச்சுரல் செட்டப் கொடுத்தீங்கன்னா அதனுடைய டார்சல் ஃபின் மட்டும் லைட்டாக ப்ளூ ஷேட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக எல்லாமே அன்பாக்ஸிங் பண்ணி டேங்கில் ரிலீஸ் பண்ணி ஆயிடுச்சு ஸோ மறந்துடாதீங்க டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு கிவ்வேவே இருக்குது ஸ்பெஷலாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன் பார்ப்போம் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்கமிங் ஸ்டாக் கம்மிங் வென்னஸ்டே வந்து நமக்கு வருது ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ ஸோ மச் பாய்